குணமிக வியாழ குரு பகவானே மகிழ் உடன் வாழ மனமுவன் தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா கோடான கோடி புதியுகம் அன்பரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம் இது குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார் நீங்க சொல்லுங்க இந்த குரு பெயர்ச்சினால தடைகள் ஏற்படக்கூடிய ராசிகள் என்னதான் நம்ம குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொன்னாலும் கூட தடைகள் ஏதாவது ராசிகளுக்கு இருக்குமா இப்போதான் சொன்னேன் அதாவது நமக்கு ஒரு பழமொழி எப்பொழுதுமே உண்டு மனம் அது செம்மையானால் மந்திரம் அது ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த குருவுடைய வேலையே தடை என்ற முடிச்சு அவிழ்க்கிறது தான் குருவினுடைய அடிப்படையான தன்மையே அப்போது ஒரு தனி மனித வாழ்க்கையில் இப்போ ஒரு பிருகு நாடி முறைப்படி அதாவது என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்வாரு அதாவது ஒரு மனிதன் இப்போ காலபுருஷ தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் அப்போ சனி என்பது நாம் செய்த வினையினுடைய தொகுப்பை மாற்ற முடியாமல் அனுபவிப்பது குரு என்பதினுடைய தொகுப்பு என்ன அப்படின்னா நாம இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களை அந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை தான் இந்த குருவினுடைய பலன் அப்போ இந்த இடத்துல ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஒரு தனி மனித வாழ்க்கையில நல்ல தசா புத்திகள் நடந்தாலும் சரி அதே சமயத்துல குரு பகவான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் எந்த இடத்துல மறைந்திருந்தாலும் சரி அதை பத்தி பிரச்சனை இல்லை உங்களுக்கு இப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில் வராருன்னா அந்த கும்பராசி எந்த பாவமாக வருகிறதோ அந்த கும்பராசியில் எந்த கிரகம் இருக்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட சுப பலனை நாம அனுபவித்தே தீருவோம் என்பதுதான் திண்ணமான உண்மை இப்ப உதாரணமா கடக லக்னமாவே எடுத்துப்போமே இப்ப வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று அட்டமாதிபதி திசையே நடக்குது குரு வந்து வந்து பண்ணுவாரனா கிடையாது அப்ப அட்டமாதி எந்த அளவுக்கு எதிர்ப்பை கொடுத்தாரோ அதிலிருந்து விடை பெறக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை தான் இந்த குரு பகவான் செய்கிறாரே தவிர குரு ஒருபொழுதும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் குரு என்றாலே வளர்ச்சி என்று பொருள் ஒன்பது கிரகங்களோடு யா எந்த இடத்துல குரு சேருகிறாரோ அந்த கிரகம் இயல்பாகவே தன்னுடைய நிலையில எந்த கிரகப்பிடியில் இருந்தாலும் அது சுப வளர்ச்சியை பெறுகிறது ஆக குரு பெயர்ச்சி என்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் கட்டாயமாக ஒரு நல்ல வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கும் எந்த பாவத்தில் எந்த பாவத்தில் அமர்ந்து எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அது தொடர்புடைய பலன்கள் முழுமையான விருதியை தவிர பாதகம் இல்லை என்பதை நாம உறுதியா நம்பலாம் இதுதான் குரு பயிற்சியினுடைய ஒரு அடிப்படையும் கூட குரு பயிற்சி நினைச்சு நம்ம அவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க சார்